ஓம் முருகா அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாக உள்ள நிலையில் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஐந்தாம் இடத்து குரு பகவான் என்ன கொடுப்பார்? முதல்ல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கும் புதுசாக கல்யாணமானவர்களுக்கும் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கிய பேரை கொடுப்பார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்துக்கிட்டு இருக்கிறாரு, அதாவது கும்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். கும்பத்தில் இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார். அதே நேரத்தில் குரு பகவான் பயிற்சியானதுக்கப்புறம் அதே ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் உபபலத்தோடு பார்வை செய்கிறார் அப்படிங்கிறது இங்கே முக்கியம். ஸோ இதனால் என்ன ஆகும்? அஞ்சு ஒன்பது செயல்படுது. அப்போ இதில் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியத்தில் பலம், ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு திருமண வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கும் திருமணம் கைகூடி வருவதற்கான நல்ல சூழல் தென்படுது அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்து இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்கிற அந்த வாய்ப்புகளும் இப்போ இருக்குங்க. இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கும் இரண்டாவது திருமண வாய்ப்புகளும் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சில சில தடை தாமதங்களுக்கு பிறகு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தனுசு ராசியவே குரு பகவான் மேஷத்திலிருந்து பார்க்கிறார். அப்போ என்னாகும்? ராசி தன் வீட்டை குரு பார்க்கிறார் அப்படிங்கும் பொழுது குருவினுடைய பார்வைக்கு சுபபலம் அதிகம் இல்லைங்களா? அப்போ மனம் பூரா நல்ல இறை சிந்தனையோடு இருக்குங்க. ஆன்மீகத்தில் நல்ல தெளிவு உண்டாகும். இஷ்டதெய்வ அனுகிரகமும் இருக்குது, குலதெய்வ ஆசிர்வாதமும் இருக்குங்கிறது. இதை விட வேறு என்னங்க வேணும்? தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையே பெறப்போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். ஆனால் இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இறை சிந்தனையோடு இருக்கிறோம், நல்ல எண்ணங்கள் மேம்படும், திறமையானவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்ல அவங்க எதிர்பார்த்த இடத்துல உயர்கல்வி பிராப்தம் ஏற்படும், உயர்கல்வி கற்கக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். சனி பகவான் பார்வை இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தடைகள் உருவாக்கியிருக்கும். இப்போ குருவினுடைய சுப பார்வை பலத்தால் அவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலருந்து கல்வி கடன் உதவிகள் கிடைக்கும். சில பேர் வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு கூட ஆசைப்பட்டிருப்பாங்க, அந்த மாதிரி வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில சில தடைகளுக்கு பின்பு தான் கிடைக்கும். அடுத்ததாக ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொன்னேன், அதே நேரத்தில் ஒன்பதாம் இடம் தந்தை, அப்பா வழி உறவினர், அப்பா வழி சொத்து அப்படின்னு அர்த்தம். சரி, அப்பா வழி சொத்துகள் கிடைக்கிறதுல இதுக்கு முன்னாடி தடை தாமதங்கள் ஏதாவது ஒரு வகையில் இருந்திருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து தந்தையோட கருத்து வேறுபாடுகள் கூட தோன்றி வந்துட்டுருக்கும். என்னடா அப்பா நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோமே, ஆனாலும் அப்பாவோட நமக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நிறைய தனுசு ராசி நேயர்கள் கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுடைய தந்தை வழி உறவினர்களோடையும் அப்பாவோடையும் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாகும். அடுத்து தந்தை வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நான்காம் இடத்து அதிபதி ஐந்தில் இருக்கிறாரு. ஐந்தில் அதுவும் குறிப்பாக ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. ஐந்துங்கிறது நுணுக்கம், நுண்ணறிவு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐந்தாம் இடத்தையும் அவர் விருத்தி பண்ணுறாரு. அப்போ நல்ல அறிவாற்றல் பழிச்செடும் அப்படின்னு சொல்லலாம். நுட்பங்களும் நுணுக்கங்களும் தெரிய வரப்பெற்று அவைகளால் நீங்கள் ரிசர்ச் மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒப்புதமான பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவான் ராகுவோடு சேர்ந்து ஐந்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம என்னென்னா, ரொம்ப அதீத ஆர்வம் இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன்ஸ், யூக வருமானம், இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதீத ஆர்வம் எல்லாம் இருந்துகிட்ருக்கும். இவையெல்லாம் சரிதானா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வந்துருமா, ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு. அப்போ இவைகளில் பிரச்சனையும் வரும். முதலீடு பண்ணால் லாபம் வருமா? ஆனால் அதை கொஞ்சம் கவனித்து தான் பண்ணணும். முதலீடு பண்ணால் லாபம் வருமா வராதா, இதை வந்து அவரவர் சுய ஜாதகம் எப்படி இருக்குது, சுய ஜாதகம் நல்ல வலுவாக இருக்கா,
அதே போல் சுயஜாதகத்தில் தற்போதைய திசாபுத்தி என்ன இருக்குது, கோச்சாரம் என்ன இருக்குது, அவைகளினால் என்னென்ன பலன்கள் ஏற்படுது, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்னுடைய கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வாங்க, ஜாதகம் பார்த்து தெரிந்துக்கொள்ளலாம், கட்டணம் உண்டுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி மூன்றில் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறது, அதுவும் ஆட்சி பலத்தோடையே இருக்கிறார். சிறு முதலீடு செய்து லாபம் அடையக்கூடிய தொழில்களில் இருந்து உங்களுக்கு உபரி வருமானங்கள் கிடைக்கும். அதே போல் இளைய சகோதரன் சகோதரி கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். ஆனால் அவங்க கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதாவது அவங்களோட இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்திருக்கோம், ஆனால் அந்த விஷயங்களில் அவங்ககிட்டருந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் உருவாகும். ஆனால் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இவைகளெல்லாம் ஒரு பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்ததாக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு விஜய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், மூன்றாம் இடம். சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரே அப்படின்னா என்ன பலன் வரும், அப்போது முயற்சிங்கிறது வேணும் அப்படின்றது தான். திட்டமிட்டு முயற்சி செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்குங்க. ஒரு உயர்கல்வி படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், இல்லை திருமணத்துக்காக வந்து இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து அவர்களுக்கு அந்த பிளானிங் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து தைரியம், தைரியம் ரொம்ப முக்கியம். ஸோ தைரியம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்மளால் எடுத்த காரியத்தை செயல்படுத்த முடியாது. அப்போது தைரியத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலையும் சாத்தலாம். குரு பார்வையால் உங்களுக்கு நல்ல ஒரு சுபிச்சங்கள் இருக்குது, அப்போ நீங்கள் அந்த இறை உணர்வை வந்து இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க. 12 இடத்த சனி பகவான் பார்க்குறாருங்கும் போது உணவு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருது. அன்னதானம் செய்யும் பொழுது அது ரொம்ப ரொம்ப கெடுபலன்கள் இருந்தால் கூட அது குறைச்சிரும், நல்ல பலன் வரப்போகிற இந்த ராசிக்கு இன்னும் பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் தனுசு ராசி நேயர்கள் வந்து எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 11 இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்துக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரனோ சகோதரியோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெளி வட்டார நபர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குரூப்போடையும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும், அவையெல்லாம் விலகிடும். அப்போ அவர்களாலேயும் உங்களுக்கு மேன்மைகளும் ஆதாயங்களும் இனிமே வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ லாபங்கள் அதிகரிக்குமானா, ஆமாம் லாபங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி, தடைகள் இருந்தாலும் அந்த தடையையும் தாண்டி உங்களுக்கு நல்ல லாபங்கள் உருவாகக்கூடிய சூழல் இனிமே வரப்போகுது. இவையெல்லாம் உங்களுக்கு கூடுதலான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு ஓரளவுக்கு அவங்க வந்து மனநிறைவோடு அவங்க மனதில் நினைத்த எண்ணங்களை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. திட்டங்களை சரியாக போடுங்க, திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். சரியான திட்டங்கள் சரியான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், வெற்றிகள் உங்கள் பக்கம் வந்து சேரட்டும். மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். வளங்கள் யாவும் வளர்மதியாய் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.